வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு டிம்சம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரையில் சூர்யா நகர் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து 4 BHK டூப்ளெக்ஸ் லக்ஸரி ஹவுஸ். இந்த வீட்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டிம்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டோட லேண்ட் 5.2 செட்லையும் பில்டிங் 2080 ஸ்கொயர் ஃபீட்லையும் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடர்னாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு சாக்லேட் கலரில் டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணி அதை எடுத்து கொடுக்கணும் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து அது பக்கத்தில் எலிவேஷன் ஸ்டோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போட்டிக்கு ஏரியாவுக்கு வெயிலின் மலையிலேருந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் FRP ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 1,35,00,000. இந்த வீடு மதுரையில் கார்பரேஷன் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு 30 ரோட்டு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் ஃபேசிங்கில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பெரிய மெட்டல் கேட்டும் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சின்ன மெட்டல் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியருக்கு நல்ல அட்ராக்டிவ் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்குறதுக்கு 80% ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம், உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா. இந்த வீட்டுக்கு 2 கரேஜ் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட கரேஜ் ஏரியாவில் 2 கார் வரையும் தாராளமாக பார்க்கிங் பண்ணலாம். இந்த கரேஜ் ஏரியாவில் நிறைய கார்டன் அவங்களே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பில்டிங்கை வந்து பிளானிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக சாம்பர் பிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கான போர்வெல் 380 வரையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கான சப் மோட்டர் 1.5 HP வரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றிலும் 2 ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 5 வரையும் காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இபி கனெக்ஷன் சிங்கிள் ஃபேஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்புறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்னமா சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போட்டுக்கு ஏரியாவிலேருந்து 5 ரீச் ஆனோடனே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கிரேட் ப்ரொவைட் பண்ணி நிலக்கதவுக்கு தேக்குட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் வித் டைனிங்கோட 23:6:15 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஃபுல்லாமே ஃபுல்லி ஃபர்னிச்சரோட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அண்ட் டைனிங் ஹாலுக்கு ஏர் விண்டல்ஸனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் 2 ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன்லைன்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் உள்ள சீலிங்க்கு உஷா பென்டனா மேப்பில் 1,250 mm சீலிங் ஃபேன் வித் டெக்கரேஷன் லைட்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் ப்ளூ கலரில் 4-seat சோபா 1, 2-seat சோபா 1 வித் பில்லோவோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் மேட் அமைச்சு அதுக்கு மேலே டேபிள் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ப்ரௌன் கலரில் கபோர்ட் அமைச்சு டிவி கேபினெட்டு டார்க் கலரில் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்லா கிராண்டாக பூஜா கபோர்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவ் ஸ்ட்ரிப் லைட்டோட பூஜா கபோர்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்து பார்க்கும்போது ஸ்டேர்காஸ் கீழே உள்ள டைனிங் ஏரியா. அந்த டைனிங் ஏரியா என்னமா ஸ்பேஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் கலரில் டைல்ஸ் படித்து அதுக்கு கீழே கபோர்டு அமைச்சு மேலே ஸ்ட்ரிப் லைட்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டேர்காஸ் கீழே உள்ள ஸ்பேஸில் இன்வெர்ட்டர் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போதும் இந்த வீட்டில் உள்ள பெட்ரூம் அந்த பெட்ரூம் என்னமா சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறோமே இந்த வீட்டில் உள்ள க்ரௌண்ட் ஃப்ளோர் உள்ள பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க விண்டோ அண்ட் டோர்ஸ் எல்லாமே மினி பர்மா அண்ட் பர்மா உட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே வர்மா டைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் 19x10 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு சென்டரில் பிளாக் அண்ட் ஐவேரி கலர் காம்பினேஷனில் மேட் அமைச்சிருக்காங்க. பெட்ரூம் கேரம்டல்ஸ்னுக்கு ஒரு ரெண்டு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு 2 layer ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க பைப்ஸ் எல்லாமே சிபியூசி வித் மீரா கஞ்சி பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு நல்ல ஒயிட் கலரில் வால் கேபினட் அண்ட் கபோர்ட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் நல்லா கிராண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு காட் அமைச்சு மேட்ரிக்ஸ் வித் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு ப்ரௌன் கலரில் கபோர்ட் அமைச்சு டிவிக்குன்னு தனியாக ஸ்பேஸ் அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு ரைட்டில் அட்டாச் ரெஸ்ட்ரூம் அமைஞ்சிருக்கு. அந்த அட்டாச் ரெஸ்ட்ரூம் மேலே உள்ள ஸ்பேஸில் வால் கேபினட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட்ரூம்க்கு யூஸ் பண்ணியிருக்க டோரோட மிரரோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட்ரூம் 4x2x8 சைஸில் அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூம் கேரம் டுவெல்ஸன் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. செராமிக்ஸில் வாஷ் பேசன் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க சானிடரி ஐட்டம் எல்லாமே நல்லா ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். அந்த மாடுலர் கிச்சன் என்ன மாதிரி சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. மாடுலர் கிச்சன் 16x10 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனு கேரண்டல்ஸனுக்கு 2 windows அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனுக்கு 2 layer ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஒயிட் கலரில் வால் கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடை எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே பிளாக் கலரில் கிரானைட் பச்சு வித் சிங்கோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் லேட்டஸ்ட் மாடல் சிம்மினி அமைச்சு கொடுத்துருக்காங்க. சீட் அண்ட் மைக்கா செஞ்சுரி பிளேவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் குவைட் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கபடோர் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட க்ரௌண்ட் ஃபுல்லாக 1119 sq ft அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னமா சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு ஹை சீலிங் டூப்ளெக்ஸ் டைப் வீடாக இருக்குன்னா லிவிங் ஹாலிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காண்டி ஸ்டார்காட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்காட்ஸ் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்காட்ஸ் லெஃப்டில் உள்ள வாலில் ப்ரௌன் கலரில் அட்ராக்டாக நல்லா ஸ்டிக்கர் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்காஸ்க்கு பர்மா வுட்டில் கிரைப்படி அமைச்சு கிளாஸோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. உள்வன் ப்ரௌன் கலரில் ஹை சீலிங் அமைச்சு அதில் டூ லேயர் ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் வித் டவுன் லைட்ஸோட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீல் வந்து FE 500 ரேன் இண்டியன் DSRM ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. எந்த லிவிங் ஹால் 13x15 சைஸில் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு டூ லேயர் ஃபால் சீலிங் லைட் வித் ஸ்டிப் லைட் அண்ட் டவுன் லைட்ஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் சாக்லேட் கலரில் 4-seat சோஃபா வித் பில்லோ அண்டு 2-seat சோஃபா வித் பில்லோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் மேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள லிவிங் ஹாலுக்கான டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போறது இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம், அந்த பெட்ரூம் என்னமா சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் 19x10 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு 2 லேயர் ஃபால் சீலிங் வித் ஸ்டிப் லைட் வித் டவுன் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு நல்ல அட்ராக்டாக ப்ரௌன் கலரில் டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏருண்டல்ஸ்னு கொருண்டு அமைஞ்சிருக்கு. பெட்ரூமுக்கு காட் அமைச்சு மேட்ராக்ஸ் வித் பில்லோவோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமில் இருக்க காட்டு பேக் சைடு அழகாக கோல்டு கலரில் பெயிண்ட் அடித்து அதில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. சில்வர் கலரில் வால் கேபினெட் அண்ட் கபோர்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு ரைட்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் எல்லாருக்குமே நல்லா ஹை எண்ட் வரையும் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 4x2x10 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கேரண்டல்ஸ்னு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு செராமிக்ஸில் வாஷ் பேசன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 2nd பெட்ரூம், அந்த பெட்ரூம் என்னமா சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் 2nd பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. 2nd பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் 16x5x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமுக்கு 2 லேயர் ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் வித் டவுன் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் விண்டோலேஷனுக்கு 2 விண்டோ அமைஞ்சிருக்கு. பெட்ரூமுக்கு காட் வித் மேட்ரிக்ஸ் வித் பில்லோவோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த காட்டுக்கு பேக் சைடில் சாண்டில் கலரில் வுட் அமைச்சு அதில் லைட்டிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு டார்க் சில்வர் கலரில் கபோர்டோர் அமைஞ்சிருக்கு.
பெட்ரூம்க்கு ரைட்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் 10x3x5 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம்க்கு ஏர் இண்டல்ஸுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செராமிக்ஸில் வாஷ் பேசன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்பறோம். இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மூணாவது பெட்ரூம், அந்த மூணாவது பெட்ரூம் என்னமா சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் மூணாவது பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் 9x10x6 சைஸில் அமைஞ்சிருக்கு. டூ லேயர் ஃபால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கம்ப்யூட்டர் டேபிள் வித் கபோர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு லெஃப்டில் வால் கேபினட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனி போகிறமே பண்ணியிருக்காங்க. பால்கனி 15x8x10 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ரெயிலிங் வித் கிளாஸோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஏரியாலேருந்து டெரஸ் ஏரியா போகிறமே பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸ் ஏரியாவுக்கு தட்டோடு பறிச்சு கொடுத்துருக்காங்க.